Welcome children. In today's session we are going to see 12th standard computer science unit 1 chapter 4 algorithmic strategies part 3. Learning objectives of today's session. The first thing we are going to see what is analysis of algorithm and what are the phases involved in analysis of algorithm and finally complexity of an algorithm. Let us start with analysis of algorithm. If you are writing an algorithm means before writing it, we need to analyze whether we are having enough resources or not. And after completing the algorithm also, we need to analyze the algorithm has been taken, how much space and how much time. So that is what called as analysis of algorithm. The first point given in our book, computer resources are limited. So, ஒரு அல்காரதம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி அந்த அல்காரதம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் எஃபிஷியன்சி ஆஃப் என் அல்காரதம் இஸ் டிஃபைன்ட் பை த யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி. ஸோ ஒரு அல்காரதமுடைய எஃபிஷியன்சியை வந்து நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அல்காரதம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் அண்ட் எவ்வளோ ஸ்பேஸை கன்சியூம் பண்ணியிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நாம் அந்த அல்காரதமுடைய எஃபிஷியன்சியை டிஃபைன் பண்ணுவோம். தென் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரதம் யூஸ்வலி டீல்ஸ் வித் த ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்பரேஷன் இன்வால்வ்டு. ஸோ யூஸ்வலாக நாம் ஒரு அல்காரதமை எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் எக்ஸிக்யூட் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு அந்த அல்காரதம்க்கு எவ்வளோ டைம் ஆகியிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நாம் அந்த அல்காரதமை அனலைஸ் பண்ணுவோம். தென் த ரன்னிங் டைம் ஆஃப் அன் அல்காரதம் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் ஹவு மெனி ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டட் பர் ஆப்ரேஷன். ஸோ அதனுடைய ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைமை வந்து நாம் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு நாம் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ், தட் இஸ் எவ்வளோ ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதனுடைய ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைமை வந்து நாம் கால்குலேட் பண்ணுறோம். தென் த நெக்ஸ்ட் திங் வி ஆர் கோயிங் டு சி ஃபேஸஸ் இன்வால்வ்ட் இன் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். So there are two phases involved in analysis of algorithm. The first one is a priori estimate and the second one is a posteriori testing. So phases அப்படினாலே levels அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கலாம். So levels அப்படின்னு சொல்லும்போது இதில் ரெண்டு லெவல் இருக்குது ஒரு அல்காரதம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஒன் இஸ் ப்ரியரி எஸ்டிமேட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் போஸ்டீரியரி டெஸ்டிங். ஸோ ப்ரியர் அப்படின்னாலே முன்னாடின்னு அர்த்தம். ஸோ அப்போது ப்ரியரி எஸ்டிமேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு அல்காரதமை எழுதுறதுக்கு முன்னாடி நாம் அந்த அல்காரதமுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ ஸ்பேஸ் அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல நாம் என்னென்னு சொல்லியிருக்கோம்னா ஏ ப்ரியரி எஸ்டிமேட் அண்ட் போஸ்டீரியரி. ஸோ போஸ்ட் அப்படின்னாலே அப்புறமான இருக்கும். ஸோ அப்போது போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்னா அந்த அல்காரதமை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக அந்த அல்காரதம் எவ்வளோ டைம் அண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் போஸ்டீரியரி டெஸ்டிங். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அல்காரதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலியேஷன் கேன் பி டிவைடட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஒன் இஸ் ஏ ப்ரியரி எஸ்டிமேட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் போஸ்டீரியரி டெஸ்டிங். ஸோ இன் ப்ரியரி எஸ்டிமேட் திஸ் இஸ் எ தியரட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரதம். ஸோ நாம் சொன்னோம் ஒரு அல்காரதமை எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ ஸ்பேஸ் ஆகும் நாம் அசியூம் பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த அசம்ஷனில் நாம் தியரட்டிக்கலாக மெஷர் பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போது தியரட்டிக்கல் பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் அனாலிசிஸை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரியரி எஸ்டிமேட். தென் எஃபிஷியன்சி ஆஃப் என் அல்காரதம் இஸ் மெஷர்டு பை அசியூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நாம் அந்த அல்காரதமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எவ்வளோ ஸ்பேஸ் ஆகும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல அசியூம் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் ப்ரியரி எஸ்டிமேட். தென் ஏ போஸ்டீரியரி டெஸ்டிங். ஸோ போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்னாலே அல்காரதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். In this analysis, actual statistics like running time and space required for an algorithm
execution or collected. So ஒரு algorithm execute பண்றதுக்கு actualா நமக்கு எவ்வளோ running time ஆச்சு எவ்வளோ space வந்து நமக்கு அது consume பண்ணுச்சு அப்படிங்கறத collect பண்றதுக்கு பேர் தான் இந்த இடத்துல நாம posteriorly testing சொல்றோம். Then the next topic we are going to see analysis of algorithm. Here we are concluding what is analysis of algorithm. So an estimation of the time and space complexities of an algorithm for varying input size is called analysis of algorithm. So already நாம சொன்ன மாதிரி analysis of algorithm அப்படிங்கிறது time and space complexity பேஸ் பண்ணி இருக்கு. அதுலயும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அது எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படினு பார்த்தனா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி வேரியிங் இன்புட் சைஸ். நான் ஒரு இன்புட்டை கொடுக்கும்போது எனக்கு ஒரு கொஞ்சம் நேரமோ தென் கொஞ்சம் ஸ்பேஸோ அது வந்து எனக்கு அஸ்யூம் கன்சியூம் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி நான் வேற இன்புட்டை கொடுக்கும்போது எனக்கு வேற டைமிங்கையும் வேற ஸ்பேஸோ தான் அது நமக்கு கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போது ஒரு ஒரு சைஸ் ஆஃப் இன்புட்டுக்கும் எனக்கு வந்து அந்த அல்காரிதம் எவ்வளோ டைம் எவ்வளோ ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். த நெக்ஸ்ட் திங் வே ஆர் கோயிங் டு சி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதமுடைய எஃபிஷியன்சியை நாம் எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோம். தட் இஸ் ஒரு அல்காரிதமுடைய எஃபிஷியன்சி அதனுடைய டைம் அண்ட் ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதமும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சப்போஸ் ஏ இஸ் அன் அல்காரிதம் அண்ட் என் இஸ் த சைஸ் ஆஃப் இன்புட் டேட்டா. ஸோ ஏங்கிறது அல்காரிதம்னு எடுத்துக்கலாம். தென் அந்த அல்காரிதம்க்கு நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன் ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த இன்புட்டுடைய சைஸ் வந்து நாம் என்னன்னு எடுத்துக்கலாம். தென் the time and space used by the algorithm A are the two main factors so which decides the efficiency of algorithm A. so appo A udaya that is the algorithm A udaya efficiency eda base panni irukku appdin paathana time and space a base panni da irukku. appo adha da nam enna solran appdin paathana two main factors nu solirukom. so one is time factor and the second one is space factor. ஸோ இந்த ரெண்டும் தான் நாம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம்னு சொல்கிறோம். தென் டைம் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் லைக் கம்பேரிசன் இன் சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ டைம் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அல்காரிதம் அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நாம் டைம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது அந்த டைமை நாம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ கீ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது எத்தனை நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது மூலயமா அந்த டைமை வந்து நாம் இந்த இடத்துல மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு ஃபேக்டோரியல் நம்பரை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஃபேக்டோரியல் எனக்கு வேணும் அப்படின்னா 10 டைம்ஸ் வந்து எனக்கு அந்த ஐட்ரேஷன் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போது அதில் எத்தனை கீ ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 10 கீ ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு அல்காரிதமுடைய டைமை நம்ம எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த அல்காரிதமுடைய டைமை மெஷர் பண்ணுறோம். தென் ஸ்பேஸ் ஃபேக்டர். ஸோ ஸ்பேஸ் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் அந்த அல்காரிதம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸை கன்சியூம் பண்ணியிருக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸை கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பேஸ் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பேஸ் இஸ் மெஷர்ட் பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை த அல்காரிதம். தென் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் எஃப் ஆஃப் என் கிவ்ஸ் த ரன்னிங் டைம் அண்ட் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை த அல்காரிதம் in terms of n as the size of the input data. So ஒரு அல்காரிதமுடைய காம்ப்ளெக்சிட்டியை நாம் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆஃப் என். ஸோ எஃப் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அந்த டாஸ்க். ஸோ அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனுடைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். So the complexity of a function, that is the complexity of an algorithm, f of n. So n is nothing but, நான் கொடுக்குற input. So அந்த input உடைய size base பண்ணிதான்
அந்த அல்காரிதம் உடைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் ஸோ த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என் அல்காரிதம் எஃப் ஆஃப் என் கிவ்ஸ் த ரன்னிங் டைம் அண்ட் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை த அல்காரிதம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் ஆஸ் த சைஸ் ஆஃப் த இன்புட் தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்ப்போம் So the time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. So our algorithm odaye time measure pandradha da nama time complexity nu solrom. So time complexity appingiradhu andha process complete pandradhukku andha algorithm ku evlo time aachu. So andha time appingiradhu nama edha base panni indha edathila represent pandrom appadina andha algorithm la evlo number of steps irukku. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த அல்காரதமுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என் அல்காரதம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் ரெக்வயர்டு டு ரன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த அல்காரதம்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம் So, the space required by the algorithm is equal to the sum of the following two components. So, என்னுடைய algorithm complete பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ space வந்து consume ஆச்சு அப்படிங்கிறத நாம் ரெண்டு ஃபேக்டர் மூலயமா இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணுறோம் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் இஸ் எ ஃபிக்ஸ்ட் பார்ட் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் வேரியபிள் பார்ட் ஸோ ஃபிக்ஸ்ட் பார்ட் இஸ் நத்திங் பட் நான் ஒரு இன்புட் டேட்டா கொடுக்குறேன் இல்லைனா நான் வந்து ஒரு வேரியபிள் இருக்குது ஒரு அல்காரதமில் அப்படின்னா அந்த வேரியபிளுடைய சைஸ் வந்து எனக்கு எப்போவுமே சேஞ்ச் ஆகாமல் ஃபிக்ஸடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாம் எனக்கு ஃபிக்ஸட் பார்ட்னு சொல்கிறோம் சப்போஸ் ஒரு வேரியபிளுடைய சைஸ் வந்து எனக்கு இன்புட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த வேரியபிளை நாம் இந்த இடத்துல வேரியபிள் பார்ட்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஃபேக்டோரியல் நம்பரை கால்குலேட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஃபேக்டோரியல் நம்பரை கால்குலேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ சப்போஸ் நான் ஃபைவ் ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் ஃபேக்டோரியலோட வேல்யூ எனக்கு வந்து 120 கிடைக்கும் ஸோ 120 அப்படிங்கிறத நான் இன்டீஜர் டேட்டானே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்போது என்ன வந்து நான் இன்டீஜர் டேட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன் சப்போஸ் நான் வந்து 12 ஃபேக்டோரியல் கேட்குறேன் அப்படின்னா 12 ஃபேக்டோரியலோட ஆன்சரே எனக்கு வந்து 8 டிஜிட்டில் கிடைக்கும் அட்லீஸ்ட் ஸோ அப்போது 8 டிஜிட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இன்டீஜர் நம்பரில் அந்த நம்பரை என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது அட்லீஸ்ட் எனக்கு வந்து டபுள் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் ஆச்சும் யூஸ் ஆகும் சப்போஸ் நான் வந்து 20 ஃபேக்டோரியல் 30 ஃபேக்டோரியல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா என்னோடய ரிசல்ட்டே வந்து எனக்கு 20 டிஜிட்ஸ் 30 டிஜிட்ஸ் 40 டிஜிட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ அப்போது அந்த வேல்யூவை ஹோல்ட் பண்ணுற ஒரு வேரியபிள் வந்து எனக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் லாங் இன் டேட்டா டைப்லேயாச்சும் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வேரியபிளுடைய சைஸு எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கு ஸோ அப்போது ஒரு வேரியபிளுடைய சைஸ் நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் வேரியபிளை நாம் இந்த இடத்துல வேரியபிள் பார்ட்னு சொல்கிறோம் ஸோ எ ஃபிக்ஸ்ட் பார்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்டு டு ஸ்டோர் எ சர்டைன் டேட்டா அண்ட் வேரியபிள் ஃபார் த அல்காரிதம் ஒரு அல்காரதமில் சர்டைன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற அந்த வேரியபிளை வந்து நாம் ஃபிக்ஸட் பார்ட்னு சொல்கிறோம் தென் ஒரு வேரியபிளுடைய சைஸ் நம்ம கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி வேரியாச்சு அப்படின்னா அதை வந்து நாம் இந்த இடத்துல வேரியபிள் பார்ட்னு சொல்கிறோம் ஸோ எ வேரியபிள் பார்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் ஃபார் த வேரியபிள்ஸ் விச் சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் ஐட்ரேஷன் ஸோ நான் கொடுக்குற ப்ராப்ளமை பொறுத்தும் தென் அதில் இன்வால்வ் ஆகியிருக்க ஹைட்ரேஷனை பொறுத்தும் அந்த வேரியபிளுடைய சைஸ் எனக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நாம் இந்த இடத்துல வேரியபிள் பார்ட்னு சொல்கிறோம் தேங்க்யூ சில்ட்ரன் வில் சி யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்